கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நூற்றுவர் தலைவனுடைய அழகான ஒரு நிகழ்வை லூக்கான செய்தியாளர் இன்று நம்மை சிந்திக்க அன்புடன் அழைக்கின்றார். தொடக்க கால திருச்சபை இந்த புறையினத்து மக்களிடம் எவ்வளவு அன்பாக நடந்து கொண்டது என்பதை குறிக்கின்ற ஒரு அழகான பொம்மை இது. மேலுமாக யார் யார் இயேசு கிறிஸ்துவினுடைய பயன்களை பெற முடியும் என்பதையும் குறித்து காட்டுகிறது. இந்த நூற்றுவர் தலைவன் ஏரோது அந்திப்பாசனுடைய அரண்மனையில் பணியாற்றுகின்ற ஒரு ஊழியன், ஒரு படைவீரன். இந்த படைவீரன் எடுத்துக்காட்டான படைவீரனாக இருந்திருக்கக்கூடும். 3:14 நாம் வாசிக்கிறோம், திருமுழுக்கு யோவானிடம் படைவீரர்கள் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு குறிக்கப்பட்ட வேலைகளை செய்து முடியுங்கள், யாரையும் பயமுறுத்தி பணம் பறிக்காதீர்கள். இந்த வேலைகளை எடுத்துக்காட்டான உள்ளத்தோடு செய்து கொண்டிருந்த ஒரு செந்தூரியன், ஒரு நூற்றுவர் தலைவன். திருத்துதர் பணிகள் நூலில் 10வது அதிகாரத்தில் வருகின்ற ஒரு நூற்றுவர் தலைவன். இந்த நூற்றுவர் தலைவன் கடவுளின் இறை மக்களை பேணி காப்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நேர்மையுள்ளவனாக இருக்கிறார், உண்மையுள்ளவனாக இருக்கிறார். இவர் வழியாகத்தான் புனித பேதுருவிடம் கடவுள் எப்பொழுதும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று பேதம் பார்ப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த நூற்றுவர் தலைவன் யூதர்களுடைய பெரியோர்கள் வழியாய் இயேசுவிடம் அறிமுகப்படுத்தப்படுகிறார். எதற்காக? இவர் அவர்களுக்கு ஒரு ஜபக்கூடம் கட்டி கொடுத்ததாகவும், இவர் புறையினத்து மனிதன் என்பதனால் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய கடவுளின் அருளை இவனுக்கு கொடுக்காமல் விட்டுவிடாதீர்கள், அவன் புறையினத்தான் என்பதற்காக. ஆனால் இந்த நூற்றுவர் தலைவன் பேசுகிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டில் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஏனென்றால் எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, இருப்பினும் நான் ஒரு புறையினத்து மனிதன். நீர் என்னுடைய வீட்டிற்கு வந்து தீட்டுப்பட்டவனாக மக்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய அளவிற்கு நீர் சென்றுவிட வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை சொல்லும். அந்த மனிதன் இயேசுவிடம் வைத்திருந்த ஒரு நம்பிக்கை என்னவென்றால், இயேசுவிடம் இருக்கின்ற கடவுளால் இறப்பையும் சாவையும் அழிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதுதான். இதுதான் நூற்றுவர் தலைவன் வைத்திருந்த ஆழமான விசுவாசம். இந்த கடவுள், இயேசுவிடம் இருக்கின்ற கடவுளால் சாவை அழிக்க முடியும் என்பதுதான். இந்த விசுவாசம்தான் உயர்ந்தது. இந்த மனிதன் நல்லவன் என்பது அவன் யூதர்களுக்கு செய்த நற்காரியங்களினால் மட்டும் அல்ல, மாறாக அவன் கடவுள் மீது, இயேசுவிடம் இருக்கின்ற கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கைதான் அவனை உயர்ந்தவனாக காட்டியது. ஆனால் இந்த விசுவாசம் யாரிடம் இருக்க வேண்டுமோ, யார் இந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டுமோ அவர்களிடம் இல்லை என்பதை கூற்றை சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே பேசும், உன் அடியான் நான் கேட்கிறேன், இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு வளமளிக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நம்புவோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையே மை போற்றுகிறோம். இந்த நாளுக்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி, ஆசீர்வாதங்களுக்கு நன்றி, தோழமைக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர்,
முதுகோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறது. ஆண்டவரே, நூற்றுவ தலைவன் வைத்திருக்கின்ற ஆழமான விசுவாசத்தைப் போல நாங்களும் வைத்திருக்கவும். தூரத்தில் இருக்கின்ற என் கடவுள், அவர் பேசினால் நான் உயிர் வாழ்வேன் என்ற ஆழ நம்பிக்கையோடு நான் வாழ எங்களுக்கு வரம் தார். அன்னைமரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து வீசும். ஆமென்.